ஒரு ஊர்ல சீனிவாசன் சீனிவாசன் ஒருத்தன் யாரு சத்தமா பேசு சீனிவாசன் சீனிவாசன் ஒருத்தன் அவன் என்ன படிக்கிறான் சிஏ படிக்கிறான் என்ன படிக்கிறான் அவன் ஒரு நாள் என்ன பண்ணினா சிஏ படிக்கும்போது காஸ்டிங் கிளாஸுக்கு போகிறான் என்ன கிளாஸுக்கு போகிறான் போகிறான் போகும்போது அன்னைக்கு ஹரிகரன் சாருக்கு பர்த்டே யாருக்கு பர்த்டே ஹரிகரன் சார் யாரு காஸ்டிங் வாத்தியார் யாரு காசு வாத்தியார் இல்லை காஸ்டிங் வாத்தியார் அந்த நாள் என்ன ஆச்சு பர்த்டே அன்னைக்கு அவங்க வீட்டிலேருந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்க என்னது கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க உடனே ஹரிகரன் சார் கூப்பிட்டு சீனிவாசன் இங்கே வாங்க இந்த கொழுக்கட்டையெல்லாம் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு என்ன சொன்னார் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னாரு அப்புறம் எல்லாருக்கும் அந்த கொழுக்கட்டையை கொடுத்த கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் வந்து ஏழு கொழுக்கட்டை இருந்தது எத்தனை கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையை சீனிவாசன் நீங்களே இந்த கொழுக்கட்டையை எடுத்துன்னு போங்க உங்கள் ஆத்துக்கு உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா சரி சார் அப்படின்னு யாராருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் என்னுடைய பொண்டாட்டி உமாதேவி என்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டுக்குட்டி இருக்கான் அப்புறம் வந்து அபிஷேக் இருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தாத்தா இருக்காரு அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு கொழுக்கட்டை கொடுப்பேன் நான் ஒரு கொழுக்கட்டை எடுத்துப்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன் ரைட்டா சரி எடுத்துகிட்டு போங்க ஆற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்து வரும்போது கேட்டேன் சார் இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறது சார் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன் உடனே அவர் அரிசி மாவும் உளுந்து மாவும் அரைச்சி அதை வேக வச்சு மாவு ஆக்கி பூரணம் கிளறி அதை வந்து கொழுக்கட்டையில் வச்சு பாலில் வச்சு செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி வீட்டில் போய் செய்யணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டே வந்தேன் அதில் ஏழு கொழுக்கட்டையில் ஒரு கொழுக்கட்டை ஏன் கொழுக்கட்டையா அதை நான் சாப்பிட்டுட்டேன் என்ன பண்ணிட்டேன் மிச்சம் எத்தனை கொழுக்கட்டை இருக்குது ஆறு எத்தனை கொழுக்கட்டை இருக்குது வரும்போதெல்லாம் நான் சொல்லிகிட்டே வரேன் கொழுக்கட்டை 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன் என்ன சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டோம்ல கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு வரேன் என்னன்னு சொல்லிட்டு வரேன் நான் என்னன்னு சொல்லிட்டு வரேன் கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டே வரேன் என்ன கொழுக்கட்டை 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 சொல்லிகிட்டே வரும்போது உடனே சரி நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃபு வந்து கொழுக்கட்டை அவளுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு அவளுக்கு ஏன் கொழுக்கட்டை அப்படின்னா அந்த கொழுக்கட்டையே சாப்பிட்டுட்டேன் இப்போ மொத்தம் எத்தனை கொழுக்கட்டை இருக்குது நாலு இல்லை ஆறு இருக்குது அப்புறம் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிகிட்டே வந்தேன் அப்புறம் நம்ம ஒய்ஃபுக்கே இல்லை ஒய்ஃபோட தங்கச்சிக்கு எதுக்கு கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டையும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுட்டேன் திரும்ப கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிகிட்டே வரேன் இப்போ எத்தனை கொழுக்கட்டை இருக்குது அஞ்சு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வீட்டில் வயசான தாத்தா இருக்கார் இல்லையா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு வந்து சுகர் வியாதி இருக்குது அவருக்கு அந்த கொழுக்கட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையும் சாப்பிட்டேன் இப்போ எத்தனை கொழுக்கட்டை இருக்குது நாலு கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிகிட்டே வரேன் வரும்போது ஒரு அபிஷேகோட அப்பா ராமு அவரும் கேட்ரிங்கில் தான் இருக்கார் அவருக்கு ஏன் கொழுக்கட்டை அவருக்கு நிறைய கொழுக்கட்டை சாப்பிட பண்ண அந்த கொழுக்கட்டையும் நான் சாப்பிட்டேன் இப்போ எத்தனை கொழுக்கட்டை இருக்குது மூணு இருக்குது எத்தனை கொழுக்கட்டை இருக்குது மூணு கொழுக்கட்டை இருக்குது யார் யாரோடது பெரியப்பாவோடது அம்மு கூட்டியது அபிஷேகுது என்ன சரின்னு சொல்லிட்டு மூணு கொழுக்கட்டை இல்லை நம்ம கொழுக்கட்டையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் யார் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொழுக்கட்டையும் நான் சாப்பிட்டுட்டு கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு மறந்துடாமல் இருக்கிறதுக்காக சொல்லிகிட்டே வந்தேன் கொழுக்கட்டை 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 இப்போ ரெண்டு கொழுக்கட்டை இருக்குது யார் யாரோடது யார் இருந்தது அபிஷேக் கொழுக்கட்டையும் ஓம் கொழுக்கட்டையும் மிச்சம் இருக்குது ரெண்டு கொழுக்கட்டை தான் மிச்சம் இருக்குது அப்புறம் கொழுக்கட்டை 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன் சொல்லிகிட்டே வரும்போது அபிஷேக்கு அவன் வந்து நம்ம வளர்த்தப்பில்ல அவன் கொழுக்கட்டையை நம்ம சாப்பிட்டுருந்தாமே அப்படின்னு சொல்லி அந்த கொழுக்கட்டையும் நான் சாப்பிட்டேன் இப்போ மிச்சம் எத்தனை கொழுக்கட்டை இருக்குது ஒரு கொழுக்கட்டை இருக்குது மிச்சம் எத்தனை கொழுக்கட்டை இருக்குது ஒரு கொழுக்கட்டை இருக்குது யார் கொழுக்கட்டை குட்டு ஒன்னோட கொழுக்கட்டை 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன் சொல்லிகிட்டே வரும்போது குட்டி பொண்ணு கொழுக்கட்டை வீட்டில் போனால் நிறைய செஞ்சு கொடுக்கும்
அப்போ இந்த குட்டி புண்ணு குட்டி நம்மளே சாப்பிட்லாமே அப்படின்னு அதையும் சாப்பிட்டுட்டேன் அதையும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து குட்டி புண்ணு கொல்கட்டையும் சாப்பிட்டாச்சு. இப்போ யாருக்கும் கொல்கட்டை இல்லை. கொல்கட்டை 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தேன். சொல்லிகிட்டே வரும்போது குறுக்க ஒரு வாக்கியா வருது, இதை என்னடா பண்ணுறது வீட்டில் போய் கொல்கட்டை சொல்லிகிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், கொல்கட்டை கொல்கட்டை சொல்லிகிட்டே இருந்தவன் திடீர்னு ஒரு தாண்டு தண்ணே, என்ன தாண்டே, ஹத்திரி பச்சா அப்படின்னு ஒரே தாண்டு தண்ணே, என்னன்னு தாண்டே, என்னன்னு தாண்டின, என்னன்னு தாண்டின, ஹத்திரி பச்சா அப்படின்னு ஒரே தாண்டு சொல்லு, என்னன்னு சொல்லி தாண்டின, என்னன்னு சொல்லி தாண்டி, என்னன்னு சொல்லி தாண்டின, அதை சொல்லு, ஹத்திரி பச்சா சொல்லு. இப்போ ஹத்திரி பச்சா ஹத்திரி பச்சா ஹத்திரி பச்சா ஹத்திரி பச்சாயோ ஓரம் பாருப்பா அபிஷேக் ஏ காட்டுறா, அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு சொல்லிகிட்டே வந்தேன். வீட்டில் உமாதேவி வரா, வீட்டில் உமாதேவியை கும்பிட்டு, ஏய் உனக்கு அத்திரி பச்சா செய்ய தெரியுமாடி, உனக்கு அத்திரி பச்சா செய்ய தெரியுமாடி அப்படின்னா, அத்திரி பச்சாவா அப்படின்னா என்னங்க எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்களா, உனக்கு அத்திரி பச்சா செய்ய தெரியாது, உனக்கு அத்திரி பச்சா செய்ய தெரியாது அப்படின்னு போட்டால் அவளால் அடியோ அடின்னு அடிக்கிறேன். என்ன பண்ணுற அடியோ அடின்னு அடிக்கிறேன். எப்படி அடிக்கிறேன் எப்படி அடிக்கிறேன் எப்படி அடிக்கிறேன் எப்படி அடிக்கிறேன் உடனே பக்கத்தில் அவங்க தங்கச்சி வந்து, ஏங்க இவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, ஏங்க இவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, உடம்பெல்லாம் பாருங்கள், கொழுக்கட்டை கொழுக்கட்டையா வீங்கி போச்சு அப்படிங்கிறான். எப்படி வீங்கி போச்சு, கொழுக்கட்டா கொழுக்கட்டையா வீங்கி போச்சு, ஆமாண்டி கொல்கட்டை தாண்டி நான் பேரை மாற்றி சொல்லிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, சாரிம்மா சாரிம்மா நான் வந்து கொல்கட்டை தான் சொல்லணும்னு நினச்சேன், அத்திரி பச்சான்னு மறந்து போய் சொல்லிட்டேன், சாரிம்மா எனக்கு கொல்கட்டை தான் பண்ணித்தரணும். அதுக்கு அவர் சொல்கிறா, ஏ கூறுகட்ட குப்பா உனக்கு தான் இந்த கையை முடியலையே இப்படின்னு சொல்லிட்டு என் கையை முடிச்சு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஐயோ அம்மா ஐயோ அம்மா அப்படின்னு அழகிட்டே வெளியில் ஓடியாறேன். வெளியில் ஓடியாந்து வாசலில் படியில் உட்காருறேன். அப்போ தான் ஒரு சாமியார் வராரு. யார் வராரு, சாமியார் வராரு, வந்து ஐயா சாமி ரா பிச்சை போடுங்க ஐயா, ஐயா சாமி ரா பிச்சை போடுங்க ஐயா அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்குறாரு, எப்படி கேட்குறாரு, ஐயா சாமி ரா பிச்சை போடுங்க ஐயா அப்படிங்கிறாரு. ரைட்டா, உடனே நான் கூப்பிட்டேன், யோ இந்த வீட்டில் எனக்கே சோறு கிடையாது, நீ வேற எனக்கு பங்கா வர, இந்த மாதிரி சாமியாக சைக்கிளில் போகுது பூசாரி புல்லட்டு கேட்க வந்துட்டியே, கிளம்பியா நீ வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சாமியே உள்ள சாமியே சைக்கிளில் போகுது பூசாரிக்கு புல்லட்டு வேணுமோ அப்படிங்கிறேன். என்ன சொல்கிறேன், சாமியே எதில் போகுது, சைக்கிளில் போகுது, ஆனால் என்ன பண்ணுறான் பூசாரி புல்லட்டு வேணுங்கிறான். அது மாதிரி உள்துறைக்கே உண்டை கட்டியா சுற்று வட்டாரம் தட்டியன்னு கட்டுதான். அந்த மாதிரி கதையாக இருக்குடா உங்கள்கிட்ட, உனக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது மெதுவாக போய் அப்படின்னு போக ஆரம்பிச்சான். உடனே வெளியிலேருந்து உமாதேவி வரா. யார் வரா, உமாதேவி வரா. உமாதேவி யாரு, உமாதேவி யாரு, உமாதேவி யாரு, ஆ உமாதேவி யாரு, சீனிவாசம் பொண்டாட்டி யாரு, சீனிவாசம் பொண்டாட்டி யாரு, உமாதேவி யாரு, உமாதேவி யாரு, சீனிவாசம் பொண்டாட்டி. அங்கேருந்து வந்து அந்த சாமியாரை கூப்பிட்டேன், யோ சாமியார சாமியார இங்கே வா, எங்கே போற, எங்கிட்ட வேணும் உனக்கு அப்படின்னு, இல்லைம்மா வெளியில் எங்கே பார்த்தாலும் கொரோனா வைரஸாக இருக்கு, யாருமே சோறே போட மாட்டேங்கிறாங்க, ஒரு வேளை சாதம் தான் போடுமா, நான் சாப்பிட்றேன் பசிக்குதுமா அப்படின்னாரு. யோ இதை நீ முதலே சொல்ல வேண்டியதானே, இல்லை ஐயாட்ட தான் சொன்ன தர்ம பிரபு அவங்க வந்து உங்க நமக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் போயிட்டேன், இரியா நான் உனக்கு சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி திண்ணையில் உக்காரியான்னு சொல்லிட்டு ஒரு இலையை போட்டுட்டு சோறை கொண்டு வந்து வைக்கிறான். அப்புறம் சாம்பாரை ஊற்றுறான், சாம்பாரை ஊற்றிட்டு ரசம் எடுக்க போகிறான். இந்த ஆள் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு இந்த சாமியார், ரைட்டா, சாமியார் சாப்பிட ஆரம்பிக்கிறார். சாப்பிட ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் ஒரு உலக்க இருந்தது, என்ன இருந்தது, என்ன இருந்தது, உலக்க இருந்துச்சு, என்ன இருந்தது, உலக்க இருந்துச்சு. அப்போ வந்து என்கிட்ட பக்கத்தில், ஏங்க இந்த மாதிரி உலக்க வச்சுருக்காங்க பக்கத்தில் அப்படின்னு கேட்குறாரு என்கிட்ட. நான் சொன்னேன், என் ஒய்ஃபுக்கு ஒரு பழக்கம் உண்டுப்பா, என்ன சொன்னேன், என் ஒய்ஃபுக்கு ஒரு பழக்கம் உண்டு,
யாருக்கா இருந்தாலும் வயிறு பூரா சாப்பாடு போட்டுட்டு இந்த உலக்கையால நாலு சாத்து சாத்தி அனுப்புவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சாத்து சாத்தி அனுப்புவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டேன். அப்படியா சங்கதி, ஐயோ இதை நீ நல்ல வேலை முன்னாடியே சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அந்தாள் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பித்தான். ஓட ஆரம்பித்ததும் வீட்டிலேருந்து உமா தேவி ரசத்தோடு வரா. எங்கெங்க சாமியார் ஆளை காணும், அவர் என்ன சொன்னீங்க, அவர் பாரு பாதிலே எழுந்திரிச்சு வர்றாரு, பாவம் ஒரு மனுஷன் சாப்பிட உட்காந்தா நிம்மதியாக சோறு திங்க விட மாட்டீங்களா, என்ன தான் திங்க விட மாட்டேங்கிறீங்கன்னா அவங்களையும் விட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு. இல்லடி நீ ஆசையாக ஒரு உலக்க வச்சுருந்தல்ல, அந்த உலக்கைய அவர் கேட்குறாரு அப்படின்னு. இது என்ன பிரமாதம், அதையே நான் தூக்கி போடணும்னா வச்சுருந்தேன், இதை தானே கேட்டான், இருங்க நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் உமாதேவி என்ன பண்ணா கையில் உலக்கையை தூக்கிட்டு ஓடுறான். படையப்பாலை வர மாதிரி, எப்படி வர மாதிரி பழையப்பாலை வர மாதிரி உலக்கையை தூக்கிட்டு ஓடுறான். யோ சாமியாரே இந்தா உலக்க வாங்கிக்கோ, யோ சாமியாரே இந்தா உலக்க வாங்கிக்கோ அப்படின்ட்டு சாமியார் திரும்பி பார்க்குறான். ஆஹா, அந்த ஐயர் தர்மபிரபு சொன்னது உண்மைதான் போல, நம்ம உலக்கையை தூக்கிட்டு நம்மளை அடிக்க வராங்களே அப்படின்னு தலை தெருக்க ஓட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சுனா தலை தெரிக்க ஓடுறான். ஐயோ சாமி இவன் சொன்னது உண்மைதான் போல ஐயா தர்மபிரபு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நானும் ஓடினேன். ஓடி 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 பார்க்கல, அப்புறம் வந்து வயிற்ற போச்சுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன். எங்கே போகிறேன், ஹோட்டலுக்கு போகிறேன். அன்றைக்கி கடையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன டீ கடை தான், கொரோனா வைரஸ் வந்து. சரின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போதுமே சக்கரைனா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும், சக்கரைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அங்கேருந்து போயிட்டு சர்வரை கூப்பிட்டு, எப்பா எனக்கு இன்னைக்கு தோசைக்கு சக்கரை வச்சு கொடுப்பா ஒரு தோசை அப்படின்னு. அங்கே போய் போடப்பாரியா, இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு இருக்கு, எங்கு தோசைக்குலாம் சர்க்கரை கேட்கக்கூடாது அப்படின்னா. என்ன கேட்கக்கூடாதுன்னா தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னா. அப்படியா சரி, அப்போ ரெண்டு தோசை எடுத்துருவா அப்படின்னா. ரெண்டு தோசை கொண்டு வந்தா என்ன போர்டு என்ன போட்டிருக்கு, இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படிதானே, ரைட்டு ஓகே. அப்போ மேல் தோசைக்கு சர்க்கரை வேண்டாம், கீழ் தோசைக்கு சர்க்கரை வை அப்படின்னா. என்ன சொன்னேன், கீழ் தோசைக்கு சர்க்கரை வை அப்படின்னா. அப்புறம் கடைசியாக அப்புறம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தெரியா அன்னைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டது தான் மிச்சம் அன்னைக்கு. இதுதான் அத்திரி பச்சை கதை. என்ன கதை இது, அத்திரி பச்சை கதை நல்லா இருக்கா, சக்கரை வியாதி கதை, அத்திரி பச்சை கதை, கொழுக்கட்டை கதை, எல்லா கதையும் அதான். ஓகேவா, இந்த கதை எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போமா.